Hi, welcome to Sri Ram Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டால் கேக் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. டால் கேக் பண்ணுறதுக்கு நான் 2 ஓவன் ப்ரூஃப் கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுல் யூஸ் பண்ணோன்னா கேக்கை வந்து நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இந்த பட்டரை இந்த மாதிரி வயர் விஸ்க வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும், நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் பட்டரு. இது கூடவே நான் 3 முட்டையோட மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கிறேன். எக் யோக்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா ஒரு பேல் எல்லோ கலர் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும், ஒன்று போல் க்ரீமியாக ஆகணும். இந்த மாதிரி க்ரீமி ஆனதுக்கப்புறம் நான் இதில் ஃப்ளேவருக்காண்டி வெண்ணிலா பீன் சேர்க்குறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பீன் வந்து கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெண்ணிலா எசன்ஸோட. வெண்ணிலா எசன்ஸ் கூட ஒரு டானிக் ஃப்ளேவரில் இருக்கும். இது ரொம்ப வாசனையாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி விதையை மட்டும்தான் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே அந்த எக் முட்டையோட வாடை இல்லாமல் நல்லா கேக்கோட வாசனை இருக்கும். இதில் நான் கரெக்டாக 1 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட சேர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு மட்டும் கெட்டியான மோர் சேர்க்குறேன். நீங்கள் பாலையும் வினிகரையும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பேட்டர் கொஞ்சம் லிக்யூடாக ஆயிரும். இதில் நம்ம 1 கப் அளவுக்கு வந்து மைதா சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி 1 டேஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட நல்லா வந்து அது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மைதாவை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு சளிச்சு சேர்த்தா நம்மளுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது கேக்கில். இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் இதை நம்ம விஸ்கை வச்சு பீட் பண்ணிடக்கூடாது. விஸ்கை வச்சு பீட் பண்ணோன்னா நம்மளோட கேக் வந்து ரொம்ப கெட்டியாயிரும். நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க க்ரீமியாக. இப்போ இந்த பேட்டர் இருக்கட்டும். இதில் நம்ம எக் யோக் பண்ணுறதுக்கு நான் 3 எக் யோக் எடுத்திருக்கேன். 3 எக் யோக்கை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணணும். இது பீட் பண்ணுறப்போ அந்த பவுலில் 1 சொட்டு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பீட்டரும் நல்லா க்ளீனாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து அந்த முட்டை வந்து ஏர் வாய்ஸ் வரும். தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளஃபியாக வராது, கேக் சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி வந்து முட்டை வந்து நல்லா க்ளவுடு அந்த பவுல் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த இதை எடுத்து பார்த்தோன்னா நல்லா வந்து இருக்கும். இதில் நம்ம 3 போர்ஷனாக அந்த கேக் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 போர்ஷன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சதும் அடுத்து 1 போர்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் வந்து அந்த கேக் வந்து நம்மளுக்கு நல்லா எலும்பி வரும். இப்போ கடைசி போர்ஷனையும் சேர்த்து லேசாக ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் அந்த பவுலில் லேசாக வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வெண்ணெய் தடவுனதில் அந்த பவுலில் வந்து 1/4 அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. இதை நம்ம ஓவனில் 160 டிகிரியில் பேக் பண்ணிக்கலாம். 160 டிகிரியில் 30 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணிடுங்க. 30 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த டால்க்கான ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பட்டர் க்ரீம் வேணும். பட்டர் க்ரீமுக்கு நான் 200 கிராம் அளவு பட்டரை எடுத்து எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணும்போது அது மஞ்சள் கலராக இருக்காது, நல்லா வெள்ளை கலராக வரந்துட்டிங்க. நல்லா பீட் பண்ணணும், நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். 3-4 நிமிஷம் ஆகும் இந்த பேல் ஒயிட் கலர் வர்றதுக்கு. பார்த்தா தெரியும் நல்லா பேல் ஒயிட் கலர் கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து டால்டா சேர்த்துக்கணும். டால்டா சேர்க்கலைன்னா ஸ்ட்ரக்சர் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ 2 ஸ்பூன் கம்பல்சரியாக டால்டா சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இப்படி வந்து எடுத்து பார்த்தா வரும்.
இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறதுனால இந்த பட்டர் க்ரீமில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு சில்கியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போது நான் இதில் 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். ஐசிங் சுகர் போட்டுட்டு பீட் பண்ண தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி லேசாக ஸ்பேச்சில் வச்சு கலந்து விட்டு இந்த மாதிரி வச்சிட்டோன்னா பீட் பண்ணும்போது சுகர் வந்து மேலே பறக்காது. நம்ம அப்படியே போட்டு பண்ணோன்னா மேலே பூரா பறந்துடும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சு எடுத்து பார்த்தா அது கீழே விழக்கூடாது, அதுதான் பக்குவம். இப்போ இதில் நான் ஒரு வயலட் கலர் 3 பிரிச்சுட்டு வயலட் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இதையும் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 3 கலரும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, ஒயிட் ப்ளூ வயலட்டு. இப்போது இதை வந்து நம்ம கேக் இது பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி வச்ச கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போது இந்த கேக்கை வந்து நான் தின் தின் ஸ்லைசஸாகவும் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கேக் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு பட்டர் போட்டுட்டு ஐஸ் வாட்டரில் சுகரை கரைச்சி வச்சுக்கோங்க. சுகர் சிரப்பு, இந்த மாதிரி சுகர் சிரப் கொடுக்கும்போது கேக் நல்லா மாய்ச்சராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே நம்மளோட ஒயிட் ஃப்ராஸ்டிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் லேசாக 1 லேயர் வச்சுட்டு திருப்பி நம்ம கேக்கோட நெக்ஸ்ட் லேயர் வைக்கணும். அதுக்கும் இந்த மாதிரி சுகர் சிரப்ஸ் ஆட் பண்ணணும். சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் கொஞ்சமாக பட்டர் க்ரீம் போட்டு அடுத்த லேயர் வச்சு இந்த மாதிரி வந்து மொத்தம் நம்ம எடுத்துருக்க 5 லேயரும் இது பண்ணணும். இப்போ நான் 5 லேயர் இந்த மாதிரி டாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். இது மேலே இதை வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்டிக்கை வந்து குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உடையாமல் இருக்கும். இப்போது மேலே லேசாக அந்த ஃப்ராஸ்டிங் மட்டும் தடவிக்கலாம். இது சும்மா ரஃப்பாக தடவுனா போதும், நீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்மளோட டாலில் லேசாக வந்து க்ளீனிங் வேர் போட்டுட்டு நான் இதில் இது பண்ணியிருக்கேன். இப்போது நம்மகிட்ட இருக்கிற என்ன நாசல்னாலும் எடுத்துக்கலாம். ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வயலட் கலர் க்ரீமை ஒரு ட்ராப் விடுறதுக்காண்டி பண்ணுறேன். இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு ட்ரா பண்ணலாம், அப்படியே லைன் போடலாம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். நான் சும்மா நார்மலாக அது சாரீ ட்ரா பண்ண மணிக்கு போகிற டிசைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லேசாக ட்ராப் பண்ணி விட்டாலே அது வந்து வளைஞ்சு இருக்கிற மணிக்கு இருக்கும். இப்போ ப்ளூ கலரை நம்ம சுற்றி ரோஸ் போட்டுடலாம். ரோஸ் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ போட்டேன். இதை வந்து கேக் ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ நான் கேக் ஃபுல்லாக போட்டேன். மேலே கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வந்து சில்வர் ஸ்ப்ரிங்கிள் பால்ஸ் அல்லது கோல்டு பால்ஸ் அல்லது ஜெம்ஸ் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு லேசாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட டால் கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சாக்லேட்டில் நேம் எழுதிக்கலாம். இதை பேக் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம்.